அட் கமலாஸ் ஃபேண்டசி. கார்த்திகை தீபத்திற்கு முன் ஏற்ற வேண்டிய பரணி தீபம் 2024. இந்த வருஷம் எந்த நாளில் ஏற்றணும், எந்த நேரத்தில் ஏற்றணும், எத்தனை விளக்குகள் வச்சு ஏற்றணும், எந்த திசையில் ஏற்றணும், பரணி தீபம் ஏற்றனால நமக்கு என்ன பலன்கள் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, பரணி தீபம் இந்த வருஷம் இந்த நாளில் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 12ஆம் தேதி 2024 வியாழக்கிழமை அன்னைக்கு வருதுங்க, கார்த்திகை 27. ஏன் நம்ம இந்த நாளில் ஏற்றுறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி திதியோட பரணி நட்சத்திரத்தில் வர நாள் தாங்க இந்த பரணி தீபம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த நாளில் தான் நம்ம இந்த பரணி தீபமே ஏற்றுறது. ரொம்ப விசேஷ பொருந்திய நாள் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. சரி, இந்த பரணி தீபம் எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலை நேரத்தில் நம்ம ஏற்றணுங்க. மாலை நேரத்தில் ஏற்றுறது ரொம்ப சிறப்பு. எத்தனை விளக்குகள் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 விளக்குகள் ஏற்றணும். அதுவும் அகல் விளக்கில் ஏற்றணுங்க. அகல் விளக்கில் நம்ம நெய் விட்டுடலாமா இல்லைன்னா நல்லெண்ணெய் விடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எது வேணாலும் நெய்யும் விடலாம், நல்லெண்ணெயும் விடலாங்க. நெய் விட்டு நம்ம ஏற்றணுன்னா ரொம்ப சிறப்பு. சரி, இந்த விளக்கு எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்டாக வைக்கணுங்க. ஒரு பிளேட் மாதிரி வச்சு ரவுண்டாக வச்சு, இந்த சுடர் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே ரவுண்டாக உள்பக்கம் பார்க்குற மாதிரி ஏற்றணும். இது எப்போ ஏற்றணும் அப்படின்னு டிசம்பர் 12ஆம் தேதி 2024 5:30 நம்ம வீட்டுக்கு வெளியே வந்து கோலம்லாம் போட்டு சாதாரண விளக்கெல்லாம் வச்சிடணுங்க. அகல் விளக்கெலாம் வச்சுட்டு இந்த பரணி தீபத்தை பூஜை அறையில் நம்ம இதோ இந்த படத்தில் காட்டுற மாதிரி ஒரு தட்டு, இந்த மாதிரி ஒரு பிளேட் மாதிரி வச்சு அதில் வாழையில பரப்பி அது மேலே இந்த தீபத்தை ஏற்றணும். தீபத்தை எக்காரணத்துக்கொண்டு தரையில் நம்ம வைக்கக்கூடாது. இது சுவாமி ரூமில் ஏற்றணும். 1 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் எரிஞ்சால் கூட போதுங்க. நம்ம நெய்வேத்தியம் நம்மளால் முடிஞ்சால் இனிப்பு நெய்வேத்தியம் ஏதாவது வீட்டில் செஞ்சு வைக்கலாம். அப்படி நம்மளால் நெய்வேத்தியம் பண்ண முடியல அப்படின்னா, ட்ரை ஃப்ரூட்ஸ் நீங்கள் பாதாம், பிஸ்தா, முந்திரி அந்த மாதிரி நீங்கள் வச்சும் சுவாமியை கும்பிடலாம். எந்த கடவுளை கும்பிடணும் அப்படின்னா, சர்வேஸ்வரனை நினச்சி நம்ம கும்பிடணுங்க. சரி, இந்த தீபத்தை ஏற்றுறனால நமக்கு என்ன பலன்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சர்வேஸ்வரனோட முழு அருளும் நமக்கு கிடைக்கும். அவர் பாதத்தில் சரணாகதி அடையணும், அவரை அடையணும், நமக்கு மோட்சத்துக்கு வழி கிடைக்குங்க. ஸோ இந்த பரணி தீபம் ஏற்றுறது ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பித்திருக்களோட ஆசிர்வாதம் நமக்கு முழுசாக கிடைக்குங்க. நம்ம வருஷம் ஃபுல்லாக நிறைய பூஜை புனஸ்காரம் பண்ணலை அப்படின்னு சொல்கிறவங்க கூட, இந்த பரணி தீபம் நாளில் நீங்கள் இந்த 5 தீபம் வச்சு அகல் விளக்கு வச்சு தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டிங்கன்னா, வீட்டில் பண கஷ்டம் உள்ளவங்களுக்கும் வறுமையாக இருக்கிறவங்களுக்கும் இன்னும் என்னென்ன பிரச்சனை நமக்கு இருக்கோ அது எல்லாமே நமக்கு போயிடுங்க. ஸோ பரணி தீபம் ஏற்றுறது ரொம்ப சிறப்பு, ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியமும் கூட. அதனால தான் பரணி தீபம் அன்றைக்கி இந்த 5 அகல் வச்சு நம்ம ஏற்றணும். 5 அகல் விளக்கில் தான் ஏற்றணும், பஞ்சத்திரி போட்டு தான் நம்ம ஏற்றணும். சரி, இதோட பலன்கள் முழுசாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரே.